குட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதாவது இந்த படத்தோட அறிவிப்பு வரும்போதே விஜயரசுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு, இன்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் கூட வெங்கட் பிரபு தான் இயக்குனர், விஜய் வெங்கட் பிரபு, இந்த காம்பினேஷனை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாருங்க, விஜய் அவர்கள் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்புறம் நெல்சன் இது மாதிரியான இளம் இயக்குநர்களோட சேர்ந்து பட்டையை கிளப்பியிருந்தார். பீஸ்ட் முன்னப்பண்ண தான் இருந்துச்சு, அதான் உண்மையும் கூட. ஆனாலும் கூட லியோ படத்துக்கான ஹைப்பு வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் லோகேஷ் கனகராஜ் கூடயோ இல்லை நெல்சன் கூடயோ இல்லை ஹெச்சினத் கூடயோ இல்லை வேற ஏதாவது ஒரு பெரிய மாஸ் டைரக்டர் கூட தான் அவர் சேர்ந்து படம் பண்ண போகிறார் அப்படின்னு நினச்சா, திடீர்னு வெங்கட் பிரபு அப்படிங்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 80% சந்தோஷம் தான், மீதி 20% சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வெங்கட் பிரபுகள் மங்காத்தா ஆல் டைம் ஹிட்டு, மாநாடு வேற லெவல் ஹிட்டு. ஆனாலும் கூட அவர் கடைசியாக எடுத்த அந்த கஸ்டடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மன்மதில் இந்த ரெண்டு படங்கள் சரியாக போகலையே. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யா வச்சு எடுத்த மாசு, கார்த்தி வச்சு எடுத்த பிரியாணி, இந்த ரெண்டு படங்கள் சரியாக போகலையே. இப்போ விஜய் எப்படி வந்து வெங்கட் பிரபுவோட வந்து சரியாக பண்ணுறாரு அப்படின்னா, ஆனாலும் கூட விஜய்க்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை, மங்காத்தா ஹிட்டு கொடுத்தவர், அண்மையில் மாநாடு ஹிட்டு கொடுத்தவர் அப்படின்னா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவை கமிட் பண்ணார். வெங்கட் பிரபுவும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆல்ரெடி சொன்ன ஒரு ஒன்லைனில் தான் விஜயர்கள் மனசில் வச்சு ஏஜி சொல்லி அந்த ப்ராஜெக்டை கமிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வெங்கட் பிரபுகள் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ வெங்கட் பிரபுகள் பல மாதங்களாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை விஜய்கிட்ட சொல்லி, அதாவது முழு ஸ்கிரிப்டும் சொல்லி ஓகே பண்ண கிடையாது. விஜய் கமிட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்டையே ரெடி பண்ண மாதிரியான விஷயங்கள்லாம் பேட்டியில் பார்க்கும்போது தெரியுது. ஸோ அதன் விளைவு தான் இந்த படத்துக்கு வந்து இப்போ வந்து கலவையான விமர்சனம் வந்துட்டுருக்குது. ஆக்சுவலி நமக்கே தெரியும், இந்த படத்தோட முதல் நாள் வசூல் வந்து பார்த்தீங்கன்னா 126 கோடியே ப்ளஸ் சம்திங் வச்சுங்களேன். ஆனால் இந்த வசூல் ஒரு பெரிய வசூல் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனாலும் கூட இதே விஜயோட முந்தைய படமான லோகேஷ் கனகராஜ் விஜய் இணைந்த அந்த லியோ படத்தோட முதல் நாள் வசூல் 148 கோடியே சம்திங். ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 22 கோடி பார்த்தீங்கன்னா கம்மியாக வசூல் இருக்கு முதல் நாள் வசூல். அப்போது லியோவோட கோட் படத்துக்கு ஹைப் இல்லை, அவங்களே ஹைப் பண்ணலை அப்படி சொன்னாலும் கூட முதல் நாள் மட்டும் வேற லெவலில் கலெக்ஷன் ஆகிருக்கணும். அதாவது ஒரு 5 கோடி முன்ன பின்னாக இருந்தால் பரவாயில்ல, 148 கோடி இல்லையோவா, இது ஒரு 140 கோடி 148 கோடி பரவாயில்ல, அப்படியே 127 கோடி அப்படிங்கிறது கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய மைனஸ் அப்படின் தான் சொல்லணும். ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்களை லியோ படத்தோட வசூலை விட இந்த கோட் படத்தோட வசூல் எகிருதா, ஓவராலாக லியோ படத்தோட வசூலை இந்த கோட் படத்தோட வசூல் தாண்டுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.